உத்தரப்பிரதேசம், உத்தரகண்ட், பஞ்சாப், கோவா, மணிப்பூர் ஆகிய ஐந்து மாநிலத்தினுடைய தேர்தல் தேதியானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக இன்று தலைமை தேர்தல் ஆணையரான சுஷில் சந்திரா இன்று டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியிருந்தது என்னவென்றால், மொத்தம் இந்த ஐந்து மாநிலங்களிலும் 690 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற இருக்கிறது. கொரோனா சூழலில் பாதுகாப்பாகவும் நேர்மையான முறையிலும் நேர்த்தியாக தேர்தலை நடத்த வேண்டியதுள்ளதால் இந்த தேர்தல் நடத்தும் சூழல் தொடர்பாக ஏற்கனவே பலமுறை அதிகாரிகளுடன் விசாரணையானது ஆலோசனையானது நடத்தப்பட்டது. மேலும் தேர்தல் ஆணையத்துடைய முன்னுரிமை என்பது பாதுகாப்பாக தேர்தல் நடத்தும் வகையில் தான் இருக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் அனைத்து தரப்பிலிருந்தும் பெறப்பட்ட கருத்துக்கள் அடிப்படையில் தான் ஐந்து மாநிலங்களுக்கான சட்டப்பேரவைக்கான அந்த தேர்தல் என்பது அறிவிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். அந்த அடிப்படையில் மொத்தம் 18.34 கோடி வாக்காளர்கள் இந்த ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலிலும் வாக்களிக்க இருக்கிறார்கள். இதில் 8.55 கோடி பேர் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று 24.9 லட்சம் பேர் முதல் முறையாக வாக்களிக்க இருப்பதாக தேர்தல் ஆணையர் தெரிவித்தார். கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு வாக்குச்சாவடிகளுடைய எண்ணிக்கை 16% அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஒரு வாக்குப்பதிவு மையத்தில் இதற்கு முன்பாக 1500 வாக்காளர்கள் வாக்களிக்கலாம் என்று இருந்த நிலையில் அது தற்போது 1250 குறைக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்திருந்தார். மேலும் சட்டமன்ற தொகுதியை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் குறைந்தபட்சம் ஒரு வாக்கு மையத்தை பெண் அதிகாரிகள் முழுமையாக வழி நடத்துவார்கள் என்பதையும் அவர் இந்த தேர்தலில் ஒரு சிறப்பம்சமாக தெரிவித்திருந்தார். மொத்தம் 1620 வாக்குப்பதிவு மையங்கள் முழுக்க பெண்களால் நிர்வகிக்கப்படும் என்பதையும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்பு மனுக்களை ஆன்லைன் மூலமாக தாக்கல் செய்ய வேண்டும், அதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தியிருந்தார். வேட்பாளர்களை பொறுத்தவரைக்கும் வேட்பாளர்களுடைய குற்ற பின்னணிகள் குறித்து இணையத்தில் முழுமையாக அரசியல் கட்சியினர் வெளியிட வேண்டும். மேலும் எதற்காக இந்த வேட்பாளரை தேர்ந்தெடுத்தோம் என்பது தொடர்பான கருத்தையும் அவர்கள் பதிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். மேலும் கொரோனா பாதிக்கப்பட்ட வாக்காளர்கள் தபால் வாக்கு செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக இன்றைய அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். மேலும் தேர்தல் விதிமுறைகள் மீறலில் ஈடுபடக்கூடியவர்கள் அவர்களை தொடர்பான புகார்களை பொதுமக்கள் முன்வந்து தெரிவிக்க வேண்டும். குறிப்பாக இ விஜில் என்ற செயலியின் மூலமாக அந்த புகார்கள் தெரிவிக்கப்பட வேண்டும். 100 நிமிடங்களுக்குள்ளாக அதிகாரிகள் அந்த இடத்திற்கு வந்து தொடர்ச்சியாக அந்த நடவடிக்கை எடுப்பார்கள். மேலும் தேர்தலை நடத்தக்கூடிய அந்த அனைத்து அதிகாரிகளும் 2 தவணை தடுப்பூசி செலுத்தி இருப்பார்கள். அவர்களை முன்கள பணியாளர்களாக கருத்தில் கொண்டு பூஸ்டர் தடுப்பூசி செலுத்துவதற்கான அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் கொரோனாவுடைய இந்த பரவலை கருத்தில் கொண்டு வாக்காளர்களுடைய எண்ணிக்கை ஒரு மையத்தில் வாக்களிக்கும் எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டிருப்பதனால் 1 மணி நேரம் இந்த வாக்குப்பதிவு என்பது அதிகரிக்கப்படுவதாகவும் தெரிவித்திருந்தார். மொத்தம் 7 கட்டமாக இந்த வாக்குப்பதிவானது நடைபெற இருக்கிறது. அதில் குறிப்பாக பார்த்தோம்னால் வரும் ஜனவரி 15 வரை தேர்தல் யாத்திரைகள், தேர்தல் சாலை பேரணிகள் உள்ளிட்டவை அனைத்து வகையான பரப்புரைகளும் ரத்து செய்யப்படுகிறது. இணையம் மூலமாக அந்த பரப்புரையை மேற்கொள்வதற்கு அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கக்கூடிய வேட்பாளர்கள் 5 நபர்களுக்கு மேல் அவர்களுடன் அழைத்து செல்லக்கூடாது என்பதையும் கண்டிப்பாக தேர்தல் ஆணையமானது ஒரு உத்தரவாக பிறப்பித்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரைக்கும் 7 கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. முதல் கட்ட வாக்குப்பதிவு என்பது 10ஆம் தேதி தொடங்கி நடைபெற இருக்கிறது. முதல் கட்ட வாக்குப்பதிவு 10ஆம் தேதியும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு என்பது 14ஆம் தேதி பிப்ரவரி 14ஆம் தேதி, 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு பிப்ரவரி 20ஆம் தேதி, 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு பிப்ரவரி 23, அடுத்த கட்ட வாக்குப்பதிவு 5ஆம் கட்டமானது 27, 6ஆம் கட்டம் மார்ச் 3ஆம் தேதி மற்றும் 7ஆம் கட்டமானது மார்ச் 7ஆம் தேதி நடைபெறும் என்று உத்தரப்பிரதேசத்துக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சாப், உத்தரகண்ட், கோவா ஆகிய 3 மாநிலங்களில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த இருக்கிறது. அது வாக்குப்பதிவு என்பது பிப்ரவரி 14ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. மணிப்பூர் மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் சற்று பதட்டமாக இருப்பதன் காரணமாக 2 கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. பிப்ரவரி 27 மற்றும் மார்ச் 3ஆம் தேதி இந்த மணிப்பூர் மாநிலத்திற்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடத்தி முடிக்கப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கை என்பது மார்ச் 10ஆம் தேதி நடைபெறும். கடந்த 2017 பொறுத்தவரைக்கும் மார்ச் 11ஆம் தேதி தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கையான நடைபெற்ற நிலையில் அது 1 நாட்களுக்கு முன்கூட்டியே இம்முறை மார்ச் 10ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்பதையும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இன்றிலிருந்தே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இந்த அனைத்து மாநிலங்களுக்கும் அமலுக்கு வருகிறது என்பதையும் தேர்தல் ஆணையர் சுஷில் சந்திரா தெரிவித்திருந்தார்.